ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் போதுங்க, சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நல்லா பழுத்த ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட நார்மலாக ஏலக்காய் இருந்தால் அது ஒரு மூணு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நான் பாகு வெல்லம் ஆட் பண்ணுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. பாகு வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க, அதே டேஸ்ட்டும் நமக்கு கொடுத்துடும். ஆனால் வெள்ளை சக்கரை ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது குழந்தைங்கன்றதுனால. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி வரும் இல்லைங்களா? இது ஒரு பல்ஸில் வச்சாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மழமழமழன்னு அரைஞ்சிடும். பல்ஸில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, ஒன்று ஒன்று தட்டுப்படும் இல்லைங்களா? அதை வந்து நம்ம சும்மா கரண்டி வச்சு பிசைஞ்சு விட்டாலே, வந்து அழுத்தி விட்டாலே அது நல்லா நசங்கிடும். இப்போ ஒரு கிண்ணம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பேட்டராக நம்ம மாற்றணும். மாவு பதத்துக்கு நம்ம மாற்றணுன்றதுனால நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணுறேன். கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ மைதாவுக்கு பதிலாக எவ்வளோக்கு எவ்வளோ கோதுமை மாவு சேர்க்க முடியுமோ அதை சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ 1/2 கப் ஆட் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சு விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும் நமக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா பேனை வந்து ஹீட் பண்ண வச்சிடலாம். ஸோ ஹீட் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற்றுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிடுங்க, ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம மாவும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஊற்றிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சோடா மாவு போடணும், இல்லை 10 அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அரைச்சிட்டு டக்குன்னு ஊற்றி குழந்தைங்க கையில் கொடுத்துடலாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அழகாக பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். வேகாமல் நீங்கள் திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக அது கிழிஞ்சு வந்துடுங்க. அப்புறம் தோசை தோசையாக இருக்காது, நமக்கு பேன் கேக் மாதிரி கூட ஒன்றுமே வராது, சும்மா களி மாதிரி நம்ம கிடச்சிடும். அதனால் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக திருப்பி போட வரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த தேங்காயெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு, அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து வேகும் போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டு நம்ம 2 முறை வேக வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இன்னொரு மாவு எடுத்து, கொஞ்சம் பொழு மாவு எடுத்து இன்னொரு தோசையை நம்ம ஊற்றிக்கலாம். இன்னொன்று வேணும், நம்மளை குழந்தைங்க நம்மளை கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இருக்க 3 குட்டீஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இதை. ஸோ நீங்களும் குட்டீஸ் வந்து சாப்பிடல அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் கூட அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அடுத்ததும் நான் ஊற்றிட்டேன். இப்போ அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாருமே இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.